அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இந்த கிரக இணைவு இருந்துவிட்டால் உங்கள் ஜாதகம் சூப்பர் தாங்க ஒவ்வொரு ஜாதகத்திலுமே சில குறிப்பிடத்தக்க இணைவு இருந்தால் அந்த ஜாதகம் மாபெரும் வலிமை பெற்றுவிடும் அப்படிங்கிறது நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஒரு ஜாதகத்தில் சிறப்புன்னு சொல்லக்கூடிய எந்த அம்சமும் கிடையாது எந்த கிரகமும் ஆட்சி இல்லை எந்த கிரகமும் உச்சம் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஜாதகர் எந்த நன்மையும் வாழ்நாளில் பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கமான கேள்வி உங்களுக்கு வர்றது இயல்பு தான் எல்லாத்துக்கும் கிரகங்கள் ஆட்சியாகவும் உச்சமாக அமையிறது இல்லையா அப்போ மற்றவங்களால் எந்த பயன் அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த வருத்தம் தெரிந்தாலும் நீங்கள் அப்போல்லாம் பயப்படணும் அவசியம் கிடையாது ரெண்டே ரெண்டு கிரகத்தை மட்டும் பாருங்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு இந்த இரண்டு கிரக தொடர்பு எந்த வகையிலாவது அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் சூப்பர் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அது என்ன கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் இந்த இனிமம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொருந்தும் அதாவது ஆணுடைய ஜாதத்திலோ பெண்ணுடைய ஜாதத்திலோ சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்கணும் அல்லது சுக்கரன் சாரத்தில் சனியும் சனி சாரத்தில் சுக்கரன் இருந்தாலும் அது வேலை செய்யும் சுக்கரனும் சனியும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கலாம் அல்லது திரிகோணங்களில் இருக்கலாம் அல்லது அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கொன்று சமசப்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு கிரகத்தின் சாரத்தில் மற்றொரு கிரகம் அமர்ந்திருக்கலாம் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பரவாயில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனும் சனியும் வந்து இரண்டு கிரகங்களுமே மிக 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 நட்பான கிரகங்கள் அப்போ இவர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது ஜாதகரை பொருளாதார ரீதியாக தூக்கி விடுறாங்க அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்திலும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு ஜாதகத்தை வலிமையாக்குவது சுக்கரனும் சனியும் தான் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பொருளாதாரம் செல்வச்செரிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சனிங்கிறது கொடுப்பினை அப்போ யாருக்கெல்லாம் சுக்கரன் சனி இணைவிருக்கிறதோ அவர்கள் பொருளாதார வாழ்க்கையை பற்றி வேணாம் இந்த காலத்தில் போ பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன்ட பொருள் இருந்தாலே போதும் அவனை தேடி எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துடும் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை வீட்டில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா வீடு தேடி வருது இல்லை பணம் இருக்கவும் தானே ஆர்டர் பண்ணுறான் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் எந்த வகையிலாவது தொடர்பு பெற்று இருந்து விட்டால் உங்கள் ஜாதகம் வலிமையான ஜாதகமாக மாறிவிடும் கவலைப்படாதீங்க எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே இல்லாட்டி பரவாயில்ல இறைவன் யாரையுமே அப்படி நட்டாகத்தில் விடமாட்டார் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தை பலப்படுத்தி விட்டுருவார் அது உங்களுக்கு தெரியாது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதில் ஒரு வகை தான் இந்த சுக்கரனும் சனியும் ஜாதகத்தில் இணைந்திருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் யாருமே யாரை கண்டும் பயக்காதீங்க யாரும் யாரை கண்டு போட்டியோ போறாமையோ யாரும் யாரை கண்டு அச்சமோ கொள்ள தேவையில்லை ஒவ்வொரு ஜாதகமும் சிறப்பான ஜாதகம்தான் உங்களுக்கு உண்டான காலம் மறுவரை நீங்கள் சற்று காத்திருப்பது அவசியம் ஆக உங்களுக்கு இந்த இணைவு இருக்கான்னு பாருங்கள் இந்த இணைவு இல்லாதவங்களும் கவலைப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் வேறு இணைவு இருக்கும் அது உங்களை பாதுகாக்கும் அது என்ன இணைவுங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோ பதிவுகளை சொல்கிறேன் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் தொடர்பிருந்து விட்டால் உங்கள் ஜாதகம் சூப்பர் ஜாதகம் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேக வேணாம் தைரியம் பாருங்க வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்